சார் என்னது நான் எப்ப வரும்போதுலாம் நீங்க எல்லாரும் கலகலன்னு பேசிட்டு இருப்பீங்க இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற எல்லாரும் அமைதியா இருக்கீங்க என்ன விஷயம் வாங்க என்ன நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க பானுமதி ஏதாவது கோவமா பேசிட்டாளா அது வந்து பானுமதி எதுவும் சொல்லலையா இல்லையே ஒன்னு சொல்லலையே என்னாச்சு அது ஒரு பெரிய பிரச்சனைங்க நேத்து அந்த பிரச்சனை தொடர்பா சண்முகம் பானுமதி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான் இருந்தாலும் பானுவோட கோபம் அவ எப்போதும் அப்படிதா நானோ அவ அம்மாவோ அவள ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உடனே கோச்சுக்குவா நேத்து மாப்பிள்ள வர கையிட்டு அடிச்சிட்டாரா அதான் கோபமா இருப்பா எல்லாம் சரியாயிடும் சண்முகன் தம்பி அடிச்சது தப்புதா அவரே பானு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு ஆனாலும் பானுமதிக்கு கோபம் அடங்கல இன்னும் கோவிச்சிட்டு இருக்கா அவளை கூப்பிடுங்க நான் சமாதானப்படுத்துறேன் என்ன சொல்றீங்க நேத்தே உங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாளே என்ன சொல்றீங்க அவ ஏன் வீட்டுக்கு வந்தாளா அவ அங்க வரலையே வரலையா என்னமா ஹலோ லட்சுமி பானு வீட்டுக்கு வந்தாளா இல்லையே இல்லையா சரி உங்ககிட்ட ஏதோ ஃபோன் பண்ணி பேசினாளா இல்லையே என்னங்க என்னங்க பானு என் வீட்டுக்கு வரல அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு ஒண்ணும் பதட்டப்பட வேண்டாம் என்னங்க நீங்க பொண்ணு காரணம் எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும் அவ நேத்து வீட்டு விட்டு வெளில போயிருக்கா எனக்கு ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் மாமா உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு என்ன நீங்க பொறுப்பில்லாம பேசிட்டு இருக்கீங்க உங்க வீட்டு அங்க ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம் நல்ல குடும்ப நம்பி போட்டோ கொடுத்த பாருங்க உங்களுக்கு அது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாளோ எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஏதோ ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வருவா அவன் நம்பர் எனக்கு தெரியாது அவ வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அவளுக்கு ஒண்ணு ஆயிருக்காது என்ன பேசுறீங்க நீங்க பெட்ட தக பண்ணா என் மனசு துடிக்குது ஆனா நீங்க எல்லாரும் கல்ல மாதிரி நிக்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் என்ன பேசுற நீ உங்க வீட்டு போட்டு இப்படி காணாம போயிருந்தா இப்படி நீங்க பேசுவீங்களா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம் ஐயோ என் பொண்ணு எங்க போனாலும் அவளுக்கு என்ன செடி தெரியலையே ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன் சே நீங்கள மனுஷங்களா சே சார் 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 தெரியல
ஆச்சோ தெரியல. எங்கடா போயிருப்பா? எங்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? தப்பு பண்ணிட்டடா அவ கோவக்காரன் தெரிஞ்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவள அடிச்சப்ப நான் அவளை விட்டுட்டு வந்தது பெரிய தப்பு பா நீங்க இப்ப சும்மா இருக்க போறீங்களா இல்லப்பா அப்ப அடிக்கிறது வேடிக்கை பத்தி இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா சும்மா இருடா காலேஜ் படிக்கும் போது ராஜின் ஒரு பொண்ணோட க்ளோஸா இருப்பாளே அவ வீடு தெரியுமா அவ வீட்ல இருப்பாளே அவ வீடு மா வாங்க அங்கிள் என்ன இவ்வளவு தூரம் உள்ள வாங்க அம்மா நீ பவுன் இங்க வந்தாளா பவுனிங்க வந்தாளா பானுவா இல்லே அங்கிள் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவ ஹஸ்பண்ட் கூட இந்த பக்கம் வந்தா ஒருவேளை உன்ன பார்க்க வந்தாளோன்னு பானுவ பத்தி ரொம்ப நாள் ஆச்சு அங்கிள் எனக்கு என்னவோ நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு தோணுது காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்ல ஒண்ணு வேண்டாம்மா பவுனுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்ல அங்கிள் என்னாச்சு எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நம்மா ஹஸ்பண்ட் கூட ஒரு சின்ன மனஸ்தாபம் சண்டை போட்டு வந்துட்டா அதான் இங்க தான் வந்திருப்பாளு பயந்து போய் தேடிட்டு வந்தோம் ஏன்பா இப்படி பூசி முழுகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க புருஷங்க எல்லாரும் முடியும் அவளை போட்டு அடிச்சிட்டான் அதை இவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு அங்க இருக்க பிடிக்காம எங்க வீட்டுக்கு வராம எங்கேயோ போயிட்டா இப்ப நாங்க தேடி வந்திருக்கோம் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற என்ன பண்றதுமா பானு ரொம்ப கோபக்கார பொண்ணு சின்ன விஷயத்துக்குள்ள டென்ஷன் ஆயிடுறா ஆமா அங்கிள் பயங்கர ஷார்ட் டெம்பர் தான் அவ காலேஜ் படிக்கும் போது அவ அப்படிதானே இல்லம்மா கோச்சுக்காம அவ இங்க வந்தா கொஞ்சம் தகவல் சொல்லுமா என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க கண்டிப்பா சொல்றேன் அங்கிள் பழைய फ्रेंड्स நம்பருக்குலாம் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்புறம் இந்த விஷயம் வெளியில வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கோமா என்ன அங்கிள் இதெல்லாம் நான் போய் சொல்வேனா கண்டிப்பா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீங்க பயப்படாம தைரியமா போங்க அங்கிள் சரிம்மா வர சரி அங்கிள் சரி வரங்க கண்ணு சொல்லுங்க ஒண்ணுமில்ல சடகோபம் சாப்பிடாம ரூம்குள்ளேயே இருக்கிறான் அவன் ரூம்ல சாப்பாடு கூட கொடுத்துட்டு வந்துடுறியா எனக்கு கால் வலிக்குது கண்ணு சரிங்க
அப்படியே கொண்டு போய் கொடுத்துறியா கண்ணே. மெதுவா எடுத்துட்டு போமா. பத்திரமா எடுத்துட்டு போகண்ணே. சரி நீதா. நானே தான் வரணுமா? அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட், மாசமான 25,000 சம்பளம்? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அறிவு இல்ல? முதல்ல அந்த வேலையை முடிச்சிட்டு என்கிட்ட பேசுங்க, புரியுதா? மாமா அப்புறம் பேசுறேன் வை. என்ன சித்ரா, இப்பெல்லாம் அடிக்கடி ரூம் போற? இல்ல மாமா, அத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அதான் சரி மாமா, நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். சித்ரா, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டேன்? நான் இப்படி தனியா சாப்பிடுறது ஏன் மாமா? நான் என்ன பண்ணனும்? அது இல்ல, நானே எப்படி போட்டுக்கிட்டு தனியா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. நீ பரிமாறினா கொஞ்சம் அதிகமாவே சாப்பிடுவேன். எனக்கும் பயங்கர பசியா இருக்குல. சரி. போட்டாச்சு மாமா, நீங்க பொறுமையா சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். ஏய் சித்ரா, என்ன காலில் வெந்நீர் ஊத்துன மாதிரி ஒரே பரபரப்பா ஓடிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. என்ன சித்ரா இது? தலைமுடி எப்படி வந்ததுன்னு தெரியல மாமா. அம்மாவோட முடி இவ்வளவு நீளமா இருக்காதே. உன்னதா இருக்கலாம் மாமா, நான் சரியா பார்க்கல மாமா, சாரி மாமா. சாப்பாட்டுல முடி இருந்தா உறவு கூடும் சொல்லுவாங்க. பாப்போ நம்ம உறவு எப்படி இருக்கும்னு. மாமா அத்தங்க தனியா இருக்காங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன் மாமா. ரொம்ப ஸ்ட்ராங். Come on.
मीनाक्ष உனக்கு எங்க இருந்துடா இப்படி ஒரு புத்தி வந்துச்சு? மா எல்லாருக்கும் முன்னாடி உன்கிட்ட பணிவா பேசுற மாதிரி பானு நீ நடந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க நடந்துட்ட விதத்தை பார்த்தா உன்னாலே தாங்க முடியாதுமா. அவ எப்படி வேணாலும் நடந்துட்டுண்டா. ஆனா உங்க அண்ணன் பண்ணது தப்பு. உங்க அப்பாவுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுக்கு முன்னாடி बाण विरपा पड़ी कल्याण वरवेर पु वेच्चर कनो अद पन्ना में विटा दे उंगा तप्पे तप्पे दामा अनां द पुण्य प्री संडा पोट गटे उंगा अप्पा विट कुम पोगा में पेरे येंगो पोनो ने तेरी लिए तेरी लेना तेरे गड़ा नानु राजेंद्रनो कांजी ब्रोफला तेरी दामर नो आमा मा நானும் சங்கத்து ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிருக்கேன். ரகசியமா தேடிட்டு இருக்காங்க. எங்க அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல? ஆமா இல்ல. அதான் பானோனியோட அப்பா சொன்னாரே அவங்களுக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட் யாரும் இல்லைன்னு. இல்ல பானுவுக்கு சென்னையில बीच साइड ले उरु फ्रेंड रिका नाग पोइर को आशिकान पेर उरु वेला अंगा पोइर को वाई पेर के हाँ सरिडा अंगे इरका लान पोइ पात तेरे का योड़ा कुटी डबा ये यार आदि कुड़ा पोंगे आम राजेंद्रा नीम कुड़ पो आं सरिना वैना अन्ने यार वैना ये इबलो पेरियों சேந்த மாதிரி பார்த்தா அவளுக்கு கோவம் அதிகமாகும். நானே போய்டுவ. சரி. ஐயோ கடவுளே. இப்ப எங்க இருக்காளோ என்ன பண்ணிட்டு இருக்காளோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அம்மா ப்ளீஸ் அம்மா ஆராதமா. அம்மா இங்க என்னடி என்ன காரியம் பண்ணிட்டாம? ஆராதமா. அம்மா கவலைப்படாதீங்க. பானுமதி கண்டிப்பா வந்துருவா. சண்முகம் தம்பி எப்படி அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு. சொல்றாங்கலமா. நீங்க ஆராதீங்க. यार सर नहीं है इंगे आशिकान वर्तन कर कांगले आंगले पाकनो आवंगे रंड नाली कुंडी काली पनी पेटंग सर काली पनी टू पेटंग ला इंगे पेर कांगन तेरी इंगला कोट्टी वाके एरिया पोर्डा सुनांग सर निगे तो कांगन भी उसर नहीं है आंगे कोट्टी वाके तले यंगे न तेरी इंगला அதலாம் தெரியல சார் அவள பேர் ஏரல விசாரிச்சு பார்க்கறது கஷ்டம்தா நீங்க எதுக்கு தேடி பாருங்க சார் நன்றிங்க ஓகே சார் முருகா அண்ணே தொடர்ந்து விட கொட்டி வாக்கம் போகணும் வா ஆ சரிங்க Thank you.
சார், எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள். இந்த ஏரியாவில் ஆஷிக்கான யாராவது புதுசாக குடி வந்திருக்காங்களா? பேர் தெரியாது, ஆனால் நான் தான் சார் வீடு பார்த்து கொடுத்தேன். இதே தெருவில் அந்த ரோடு லாஸ்ட்டு தெரியுதுல்ல சார், அதில் போனீங்கன்னா ரெண்டாவது லெஃப்ட். நீங்கள் தான் வீடு பிடிச்சி கொடுத்தீங்களா? ஆமாம் சார். கண்ணாடி போட்டிருப்பாங்களே அவங்க தானே? ஆமாம் ஆமாம். தேங்க்ஸுங்க. ம் சார். முருக முருக இந்த விட்டு வணக்கங்க. பானு வந்திருக்காளா? மன்னிச்சுக்குங்க, பானு மேடம் வந்திருக்காங்களா? நீங்கள்? நான் அவங்க டிரைவர். அன்னைக்கு வந்தனே அவங்க கூட. ஓகே ஓகே, யா யா, ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. இங்கே வந்திருக்காங்களா? இல்லையே. நான் கூட அவளுக்கு ரெண்டு நாளாக வீடு மாத்தின விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருக்கு. எங்கே போயிருக்காவ? இல்லை, எங்கேயும் போகல. இங்கே தான் சென்னைக்கு காலையில் கிளம்பி வந்தாங்க. என்னை காரை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஏதாவது ஒரு இடத்துல இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஃபோன் ட்ரை பண்ண கிடைக்கல. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்களோன்னு உங்கள் பழைய வீட்டுக்கு போயிருந்தேங்க. அங்கே தான் சொன்னாங்க நீங்கள் வீடை மாற்றிருக்கீங்கன்னு. அதான் ஒருவேளை இங்கே வந்திருப்பாங்களான்னு தேடி வந்தேன். இங்க வரலையே அவ? சரிங்க, வந்தாலோ இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ நான் வந்த விஷயத்த சொல்லுங்க, எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ம், கண்டிப்பா. என் பேர் சண்முகம், அவங்க டிரைவர். கண்டிப்பா சொல்றேன். சரிங்க, தேங்க்ஸ். என்ன நேரலையா முருகாங்க? வா போலாம். சரியா இருக்கு.